அன்றொரு காலத்துல ஒரு ஊர்ல சந்திரசேகர்னு ஒரு பானை செய்யறவரு இருந்தாரு. அவருக்கு ஒரு மகள் இருந்தா, அவ பேரு லட்சுமி. சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாததுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. பட்டணத்துல உயர்ந்த படிப்பு முடிச்சிட்டு வரா லட்சுமி. ஏமா, இன்னும் தூங்கி எந்திரிக்கலையா? இங்க பாருமா, இப்ப நேரம் 8 மணி ஆகுது. நீ எப்பதான் எழுந்திருப்ப சொல்லு. ரொம்ப சோர்வா இருக்குப்பா, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. ஆனாலும் நான் இப்ப தூங்கி எந்திரிச்சு என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்படி சொன்னா எப்படிமா? ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் தூங்குறது நல்லது இல்லம்மா. முதல்ல சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தூங்க கூடாது, தெரியுமா? எந்திரி, எந்திரிச்சு முகத்தை கழுவிக்கோ, ஏதாவது சாப்பிடலாமா? நீங்க கிளம்புங்கப்பா, நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சந்திரசேகர் அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. ஏண்டா சந்திரா, இன்னும் பொண்ணு தூங்கி எந்திரிக்கலையா? இந்த மாதிரி செல்லமா வளர்க்க கூடாது. இன்னைக்கோ நாளைக்கோ கல்யாணம் பண்ண போற. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இப்படியே தூங்கி எழுந்திருக்காம இருந்தா அவங்க பொண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு நம்மளதான் திட்டுவாங்க. விடுங்கம்மா, சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன நஷ்டமாயிட போகுது? அது சரி, சமையல் முடிஞ்சுதா? அவ தூங்கி எழுந்திரிச்சா பசிக்குதுன்னு சொல்லுவா, அதுக்குள்ள சாப்பாடு தயார் பண்ணு. முதல்ல தூங்கி எழுந்திருக்க சொல்லு. எல்லாம் தயாராதான் இருக்கு, மகாராணி மாதிரி வளர்க்கற. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாளோ தெரியல. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கி எந்திரிச்சிருவா. நான் இந்த பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துறேன். நீ அவளை எதுவும் சொல்லாத. சந்திரசேகர் பானைகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறாரு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்த லட்சுமி, காஃபி பாட்டிமா, காஃபி. எத்தனை தடவை காஃபின்னு கேக்குறது? என்னம்மா, எழுந்திருச்சிட்டியா? எழுந்திருச்ச உடனே காஃபி வேணும். எழுந்திருச்சு முகம் கூட கழுவல, அப்படியே காஃபி வேணும்னு கேக்குற. எந்தா வாங்கிக்கோ. எனக்கு தூங்கி எழுந்த உடனே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி குடிக்கலனா ரொம்ப கஷ்டம். நீ எதுக்காக இருக்க பாட்டிமா? உனக்கும் உங்க அப்பனுக்கும் பணிவிட செய்யறதுக்காக தான் இன்னும் உயிரோட இருக்க. இது ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் இல்ல. உன்னை ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா உங்க அப்பனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது. என்னமோ போ, நீயும் அப்பாவும். இங்க பார், என்னையும் எங்க அப்பாவையும் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்குள்ள டிஃபன் ரெடியா எடுத்து வை, பட்டணத்துக்கு போற வேலை இருக்கு. இன்னைக்கு மார்க் லிஸ்ட் குடுக்கறாங்களா, போய் வாங்கிட்டு வரணும். டிஃபன் எல்லாம் தயாராதான் இருக்கு, நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் லட்சுமி மார்க் லிஸ்ட் வாங்கிட்டு வரதுக்காக பட்டணத்துக்கு போறா. லட்சுமி திரும்பி வரும்போது அதே நேரத்துல அவளோட அப்பாவும் சந்தையில இருந்து திரும்பி வராரு. லட்சுமிய பார்த்து, அம்மாடி லட்சுமி, எங்கம்மா போயிட்டு வர? காலேஜுக்கு போயிட்டு வரியா என்ன? ஆமாப்பா, இன்னைக்கு மார்க் லிஸ்ட் தரதா சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா நீ தான் உன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கியாமா, ரொம்ப நல்லதுமா. கிளாஸ்லனா ஃபர்ஸ்ட் வரதா? அது இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நல்ல மார்க் வந்திருக்குன்னு அர்த்தம். இனிமே எங்கயாச்சும் நல்ல வேலையை பாத்துக்கிறேன்ப்பா. என் மார்க்க பார்த்து கண்டிப்பா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்ப எதுக்குமா வேலையெல்லாம்? ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பொறுப்பு தீந்துரும். கல்யாண கல்யாணம் இப்ப வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி லட்சுமி ஒரு கல்லு தடிக்கு கீழே விழுந்துறாங்க. ஐயோ, என்னமா இப்படி கீழே விழுந்துட்ட? எந்திரி எந்திரி எந்திரி, அடி ஏதாவது பட்டுச்சாமா? காட்டு காட்டு பாக்கலாம். ஒண்ணு இல்லப்பா, சின்ன அடிதான். இதோ சின்ன கீறல் தான், ஒன்னும் ஆகல. என்னமா ஒண்ணும் ஆகலங்கிற? பாத்தியா உன் கையில எவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்குன்னு? இரு, உடனே போய் ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். இந்த சின்ன கீறலுக்கு ஆயின்மெண்ட் தடவனா போதும்ப்பா, அது வீட்லயே இருக்குப்பா, வாங்க போலாம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே, அடி பலமா பட்டிருக்குமா? ஓ, இதுதானா அந்த ஆயின்மெண்ட்? இரு, நான் போட்டு வர்றேன். இது ரொம்ப சின்ன கீறல் தான்ப்பா, எதுக்காக இப்படி பதட்டப்படுறீங்க? நாளைக்கு காலையிலயே காஞ்சிடும். நீ இப்படியே செல்லமா கொஞ்சிக்கிட்டே இரு, இவ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. சரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவும் பொண்ணும் வெளியே உக்காந்துருக்காங்க. அப்பா, ரொம்ப குளிருதுப்பா. இன்னைக்கு ரொம்ப பனியா இருக்குமா, உள்ள போய் படுத்துக்கமா? இல்ல அப்பா, குளிருக்கு நெருப்பு பத்த வச்சு உக்காரலாமா? கொஞ்ச நேரம் தான்ப்பா. சரிமா, இரு இப்பவே விறகு எடுத்துட்டு வந்து நெருப்பு பத்த வைக்கிறேன். அம்மாடி, நேத்து ஒரு சம்பந்தம் வந்தது. பையன் பட்டணத்துல ஒரு பெரிய வேலையில இருக்கானா, உன் போட்டோவை காட்டின, உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்தா அந்த பையனோட போட்டோ பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுமா. என்ன இப்படி இருக்கா, எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அந்த பையனோட அப்பாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வச்சாரு. பையனும் ரொம்ப நல்லவனாமா. என்னப்பா,
எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல்ல, நீங்க காதுல போட்டுக்காம என்னென்னமோ சொல்றீங்க. சரிம்மா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா நான் வேற மாப்பிள்ள பாக்குறேன். உனக்கு பிடிச்ச பையனையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஆனாலும் எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்றீங்க. நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா. உன்னை போக வேண்டாம்னு யாருமா சொன்னது? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போலாம், இதுல என்ன இருக்கு? சில நாட்கள் கழிச்சு சந்திரசேகர் நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ காட்டினதுல கடைசியில லட்சுமிக்கு ஒரு பையனா பிடிக்குது. இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதுலயும் நல்லா படிச்சிருக்கான்னு வேற சொல்றீங்க. இந்த சம்பந்தத்தை சரின்னு சொல்லுங்கப்பா. ஆஹா, எத்தனை நாள் கழிச்சு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றம்மா? இப்பவே நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பி முகூர்த்தத்தை குறிக்க சொல்றேன். ஒரு நல்ல முகூர்த்தத்துல லட்சுமிக்கும் சீனிவாசனுங்கிற இளைஞனுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போன லட்சுமி நாலு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்க? ஏ லட்சுமி, ஒன்னதான் காலையில 7 மணி ஆகுது, எழுந்துரு பாரு. வீட்டுல எல்லாரும் எழுந்து குளிச்சு கூட முடிச்சிட்டாங்க. நீ இன்னும் தூங்கி எழுந்திருக்கலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு. என்னங்க நீங்க, இப்ப 7 மணி தானே ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தூங்க விடுங்க. காலையிலேயே எழுந்து என்ன பண்றது சொல்லுங்க. என்ன என்ன பண்றதுன்னு சொல்ற? நான் ஆபீஸ்க்கு போகணும், எனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டியா? 9 மணிக்கெல்லாம் நான் ஆபீஸ்ல இருக்கணும். ஏங்க, உங்க அம்மா தானே தினமும் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்க, இப்ப என்னடானா என்ன கேக்குறீங்க? நீ புதுசா வந்திருக்கல்ல, அதனாலதான் உனக்கு எந்த வேலையும் கொடுக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ எந்த வேலையும் செய்யாம இருப்ப? போ, போய் எனக்கு கேரேஜ் ரெடி பண்ணு. உனக்கு தேவையான காய்கறிங்க எல்லாம் கூடையில இருக்கும் பாரு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எங்க அம்மா கிட்ட கேளு, தருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னே சொன்னேன். சரிங்க, நான் சமைக்கிறேன், ஆனா உங்களுக்கு என்ன சமையல்லாம் பிடிக்கும்? உருளைக்கிழங்கு சமைச்சு கொடு. இதெல்லாம் எங்கேயும் எப்பயும் பார்க்கவே இல்லையா என்ன? இப்பதான் புதுசா பாக்குறியா? ஆமா, உனக்கு அம்மா இருந்திருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு அம்மா இல்லனாலும் எங்க அப்பா தான் என்ன நல்லா பாத்துட்டு இருந்தாரு. எனக்கு அம்மானாலும் அப்பானாலும் எங்க அப்பா தான். சரி, லேட் ஆகுது, சீக்கிரம் சமைச்சு எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடு. அது சரிங்க, எனக்கு உருளைக்கிழங்கு சமைக்க தெரியாதே, கத்திரிக்காய் குழம்பு செய்ய தெரியும், செய்யட்டுமா? சரி, ஏதாவது ஒன்று பண்ணு, ஆனா சீக்கிரமா பண்ணு. ஏற்கனவே 8 மணி ஆயிடுச்சு, இதுவே நீ காலையிலேயே எழுந்திருந்தா இந்நேரத்துக்கு சமையலே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லட்சுமி எழுந்து சமையல் அறைக்கு போறாங்க. சமையல் அறைக்குள்ள அவளோட மாமியார் ரங்கம்மா அங்க இருக்காங்க. வாமா லட்சுமி, குளிச்சிட்டு வந்துட்டியா? பார்த்தா இப்பதான் தூங்கி எழுந்து வந்த மாதிரி தெரியுது. ஆமாங்கத்த, இன்னும் நான் குளிக்கல. உங்க மக சீக்கிரமா டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்க சொன்னாரு, அதான் நான் இங்க வந்தேன். நம்ம வீட்டுல யாரும் குளிக்காம சமையல் அறைக்கு வரமாட்டாங்கம்மா, நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. அத்தே, நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுவாரு. முதல்ல நான் சமைச்சிட்டு அப்புறம் நான் போய் குளிக்கிறேன். அவனுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துறேன், முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வா. லட்சுமி கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சிட்டு வராங்க. அந்த நேரத்துல சீனிவாசன் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க பாருமா, எங்க வீட்டுல எல்லாரும் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிடுவோம். நீ புதுசா கல்யாணமான பொண்ணு, நீ குறைஞ்சபட்சம் 6 மணிக்காவது எழுந்து குளிச்சாதான் உன் புருஷனுக்கு காலையில டிஃபனோ மதிய சாப்பாடு கேரியரோ கட்டி கொடுக்க முடியும். அதெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்கல்ல. ஆனாலும் என்னால அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. சரி, முயற்சி பண்ணி பாக்கற. சரிமா, நீ முதல்ல டிஃபனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுடு. என்னது இதெல்லாம், நான் கழுவி வைக்கணுமா? என்னால முடியாது, இந்த வீட்டுல வேலைக்காரி இல்லையா? எங்க வீட்டுல வேலையெல்லாம் நாங்களே பாத்துக்குவோம், நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்காளாமா? இல்ல, ஆனா எங்க பாட்டிமா இருக்காங்கல்ல, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. எனக்கு இந்த வேலையெல்லாம் சுத்தமா தெரியாது. அப்படின்னா வரும்போது உங்க பாட்டிமாவை கூட்டிட்டு வர வேண்டியதுதானே? அதுக்காக இல்லம்மா, நீ கொஞ்சம் பொறுப்புகளை கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஐயோ, அது இல்லம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உங்க அம்மா இருந்திருந்தாலும் உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா எனக்கு அம்மா இல்லன்னு தானே நீங்க இப்படி பேசுறீங்க? காலையில உங்க மகனும் அப்படிதான் இப்படிதான் சொன்னாரு, இப்ப நீங்க. சரி விடுமா, உன் இஷ்டப்படியே இரு, கொஞ்ச நாள்ல உனக்கே எல்லாம் புரிய வரும். மாமியார் வீட்டுல லட்சுமிக்கு யாரு என்ன சொன்னாலும் பிடிக்கிறதே இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாமியாருக்கு கீழே விழுந்ததுல கால் உடஞ்சிடுது. கொஞ்ச நாள் சுத்தமா காலை கீழே விக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இங்க பாரு லட்சுமி, இத்தனை நாள் வந்து நீ எப்ப எந்திரிச்சாலும் என்ன பண்ணாலும் யாரும் உன எதுவும் கேட்டதில்ல, ஆனா இப்ப அந்த நிலைமை இல்ல. இன்னையில இருந்து எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்கும் நீ தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா சமையல் கிமையல் எல்லாம் இனிமே நான் தான் செய்யணும்னு சொல்றீங்க? இதுல என்ன இருக்கு, நானே செஞ்சு கொடுக்கறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி நான் தான் சமைச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நான் எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கேன்னு. சரி, முதல்ல அம்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, ஒரு சொம்புல தண்ணி வைக்க மறந்துடாத.
கொஞ்ச நேரத்துல சீனிவாசன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், என்னங்க எப்படி இருக்கேன் சமையல்? நல்லா இருக்கா? உங்களுக்காக நான் உருளைக்கிழங்கு சமைக்க கூட கத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா சமைச்சிருக்க, தினமும் இந்த மாதிரியே செஞ்சு கொடு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில, ஹே லட்சுமி எழுந்திரு, இப்ப மணி 6 மணி ஆயிடுச்சு, எப்ப எழுந்திருப்ப, எப்ப டிஃபன் செஞ்சு கொடுப்ப? அம்மா 7 மணிக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு வச்சிருவாங்க, சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு சமையல் ஆரம்பி. என்னங்க அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? எனக்கு சுத்தமா தூக்கம் பத்தல. சரி எழுந்திருக்கிற, இருங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சமையல் அறைக்குள்ள போறாங்க லட்சுமி. ஐயோ, நேத்து ராத்திரி சாப்பிட்ட பாத்திரமே இன்னும் கழுவல. இவங்க என்னடா அதுக்குள்ள டிஃபன் சாப்பாடுன்னு கேக்குறாங்க. என்னடா சமயம், வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. சாப்பிடறது கழுவுறதும், மறுபடியும் சமைச்சு சாப்பிடறதும், நல்லா இருக்குது வாழ்க்கை. லட்சுமி முடிஞ்சதா? அம்மாவுக்கு டிஃபன் கொடு. தோசை ஊத்திட்டு இருக்க, எடுத்துட்டு வரேங்க ஒரு 5 நிமிஷம். அப்புறம் தோசை ஊத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு மாமியார் கிட்ட வராங்க. என்னமா இது, இதுல சட்னியே இல்ல, வெறும் தோசை மட்டும் ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்க. சட்னி இல்லாம என்னால சாப்பிட முடியாது, போய் சட்னி செஞ்சு எடுத்துட்டு வா. எனக்கு அந்த விஷயம் தெரியாதே அத்தை, இப்பவே எடுத்துட்டு வர. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சட்னி செஞ்சு எடுத்துக்கிட்டு மாமியாருக்கு குடுக்கறாங்க. அதுக்கப்புறம் புருஷனுக்கு டிஃபன் செஞ்சு குடுக்கறாங்க. டிஃபன் சரி, சாப்பாடு கட்டிட்டியா? இப்பவே 8 மணி ஆச்சு, சீக்கிரம் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வா. என்னது, இப்பதானே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சீங்க? இதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு முடிக்க இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும்னா நான் ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடும். நான் 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும்னு தெரியாதா? நான் ஒருத்தி, எல்லா வேலையும் என்னால தனியா செய்ய முடியாதுங்க. ஏன், நேத்து வரைக்கும் எங்க அம்மா இதெல்லாம் தனியா செய்யலையா? அப்ப நீ அவங்களுக்கு கொஞ்சம் கூட உதவியாவே இல்ல. இப்ப தெரியுதா வீட்டு வேலைனா என்னன்னு? ஒரு நாள் நீங்க வீட்டுல இருந்து செஞ்சா தெரியும் நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னு. சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இருங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். அப்படி ஒரு 3 நாள் லட்சுமி வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க. இந்த வேலையெல்லாம் பழக்கம் இல்லாத லட்சுமிக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாடி லட்சுமி, லட்சுமி! ஐயோ என்ன இந்த கிழவி இப்ப கூப்பிடுறா, கொஞ்சம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லட்சுமி தா மாமியார் அங்கம்மா கிட்ட வந்து, என்னத்த கூப்பிட்டீங்க? என்ன இப்படி மொரட்டு தூக்கம்? ஏற்கனவே 4 தடவை கூப்பிட்டேன், வலி மாத்திரை போட்டுக்கணும், போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ, உங்களுக்கு பணிவிட செய்ய முடியாம நான் சாகறேன். நான் எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இப்படியே 1 வாரம் கடந்து போகுது. மாமியாரு புருஷன் யாரு என்ன பேசினாலும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுல இருக்க பிடிக்காம லட்சுமி பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னமா நீ மட்டும் தனியா வந்திருக்க, எங்க மாப்பிள்ள வரலையா? எதுக்காக அவரு வரணும்? இனிமே அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா பண்ணி வச்சீங்க பாருங்க, இப்ப எல்லாரும் என்ன வாட்டி கொடுமைப்படுத்துறாங்க. என்னாச்சுமா, மாப்பிள்ள ஏதாவது ஒன்னு சொன்னாராமா? முதல்ல அவர் இல்லப்பா பிரச்சனை. பிரச்சனை எல்லாம் எங்க மாமியார் தான். அவங்க அது இல்ல, இது இல்ல, அங்க நில்ல, இங்க உட்காரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்லாம என் மேல இல்லாது பொல்லாதையெல்லாம் என் புருஷன் கிட்ட சொல்றாங்க. அவர் தினமும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா பிரச்சனை உன் புருஷன் கிடையாது, உன் மாமியார் தாங்கற, அப்படித்தானே? அப்படிதான். சாப்பிட்டது கழுவுறதுக்குள்ள சமையல் ரெடியானு கேக்குறாங்க. அங்க சாப்பிடறது பாத்திரம் கழுவுறது தவிர அங்க செய்யறதுக்கு வேற வேலையே இல்ல. என் மாமியார் எப்ப சாவாங்கன்னு தெரியல, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்போ உன் மாமியார் செத்துட்டா உன் பிரச்சனை தீந்துரும்னு சொல்ற, அப்படித்தானே? அப்படின்னா உன் மாமியாரை கொன்னுடலாமா? அந்த வேலையை செய்யுங்கப்பா, அப்படி செஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். இத பாருமா, ஒரே அடியா கொன்னுட்டா அந்த குற்றம் நம்ம மேல விழும். அவங்கள எப்படி கொல்றதுன்னு நான் சொல்றேன், இரு. இந்தா இத பாருமா, இந்த டப்பால விஷம் இருக்கு, இத தினமும் ஒரு சிட்டிக உன் மாமியா சாப்பிடறதுல கலந்துரு. இப்படி தினமும் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருந்தா 3 மாசம் முடியறதுக்குள்ள உன் மாமியார் சாகிறது உறுதி. இன்னும் 3 மாசம் காத்துட்டு இருக்கணுமா? அப்படின்னா நான் அத்தனை நாள் நான் அங்கேயே இருக்க வேண்டியதா இருக்குமேப்பா. ஆமா, நீ அங்கிருந்தாதான் அந்த விஷத்த கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த 3 மாசம் நீ உன் மாமியார் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவங்க சொன்னபடிதான் நடந்துக்கணும், போதும். அப்பதான் அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வராது, சரியா? அப்படி மாமியார கொல்லணும்னு திட்டமிட்டு மாமியார் வீட்டுக்கு வராங்க அப்பாவும் பொண்ணும். அம்மா ரங்கம்மா, என் பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், அதனாலதான் அப்படி நடந்துகிட்டா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நான் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே உங்களை அவ பிரச்சனை இல்லாம பாத்துப்பான்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன்.
நாங்க உங்க பொண்ணு எதுவுமே சொல்லலங்க, அவளாதான் கோச்சிட்டு போயிட்டா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. சரி நீங்க கிளம்புங்க, நான் என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிறேன். சந்திரசேகர் தான் பொண்ண மாமியார் வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அப்பா சொன்ன திட்டத்தை அமல்படுத்துறாங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்தாங்கத்த தோசை ஊத்திருக்கேன், உங்களுக்காக தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க, நான் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியும்மா, நீ ரொம்ப நல்லவண்ணு, செல்லமா வளர்ந்ததுனால நீ அப்படி நடந்துகிட்ட, அவ்வளவுதான். சரிங்கத்த, உங்க மகனுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து ஆபீஸ் அனுப்பி வச்சிட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் புருஷன் அனுப்புனதுக்கு அப்புறம் மாமியாருக்கு காஃபி கலந்துகிட்டு சிட்டிக்க விசத்த கலக்கற. இன்னும் எத்தனை நாள், 3 மாசம் மட்டும்தானே, இந்த 3 மாசம் நம்மளது இல்ல நினைச்சா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். இப்படி தினந்தோறும் மாமியாரையும் புருஷனையும் ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு காஃபில ஒரு சிட்டிக விஷத்த கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே 2 மாசம் கடந்து போகுது. என்னது இது, மாமியார் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஒருவேளை எங்க அம்மா உயிரோட இருந்தா இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு தோணுது. நான் தான் இவங்கள தப்பா புரிஞ்சுகிட்டேன், ஏற்கனவே ரொம்ப விஷத்த கொடுத்துட்டேன், செத்துடுவாங்களோ என்னமோ. உடனே அப்பா கிட்ட போய் இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேக்கணும். அதுக்கப்புறம் உடனே கிளம்பி லட்சுமி தன்னோட அப்பா கிட்ட வராங்க. என்னமா மறுபடியும் வந்திருக்க, உங்க மாமியார் ஏதாவது சொன்னாங்களா என்ன? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னடான சின்ன பொண்ணு, எனக்கு தெரியலனாலும் உங்களுக்கு அச்சு தெரிய வேண்டாமா? என் கையாலேயே என் மாமியாரை கொல்ல பாக்குறீங்களா? அப்பா, என் மாமியார் ரொம்ப நல்லவங்க, அவங்கள என் அம்மாவை நான் பாக்குறேன், ஏற்கனவே அவங்களுக்கு நான் நிறைய விஷத்தை கொடுத்துட்டேன், அவங்களை காப்பாத்த வழி இருக்காப்பா. என்னமா நீ, உன் மாமியார் செத்துட்டா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும்னு நான் அந்த விஷத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். அப்பா, நீங்க தான் ஏதாவது செஞ்சு அந்த விஷயத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்கப்பா, எப்படியாவது எங்க மாமியாரை காப்பாத்துங்கப்பா. அம்மாடி இங்க பாரு, நீ எடுத்த அவசர முடிவால நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட நான் சக்கரைய மாவா தூள் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான், விஷம் இல்ல. அதனால உன் மாமியாருக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, நீ நிம்மதியா இரு. இப்பதான் எனக்கு தெரிய வருதுப்பா, நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு. இனிமே நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அதுக்கப்புறம் லட்சுமி மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போய் புருஷனோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க.